போறப்போ
ஐயா நான் சொன்னதெல்லாம் மனசுல வாங்கிட்டியா? கலக்க வேண்டாம். இந்த பாத்து கருப்ப நான் இருக்கிறாயா? வட்டி அத்தனை நீ சேதாரமாய் நிக்குது. சேதாரத்துக்கு கூட கொடுத்தல்ல, இல்லத்துக்குள்ள இருக்கிற சிக்கலுக்கு கூட கொடுத்தப்பா. வர்ற வாரம் சோடி கலசுவாங்க என் பட்டியில் நின்று அறப்படி பசுபாட்டு வெள்ள ரெண்டு செப்பால குளம் உங்களுக்கு தண்ணி ஓரம் வந்து கிட்ட வரமாய் நிற்கோ வாரிச்சு உத்தரம் போட்டு போதுமா? போகிறோம். அடியா தாயி எதை பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டா. இந்த பாத்து கருப்ப நான் இருக்கேன்னாயா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துலேருந்து கூடவே வந்திருப்பேன். போனேக்கே சொல்லிட்டு ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த அமாவாசைக்குள்ள நீ நினைச்ச காரியத்தை சாட்சி கொடுத்தாயா? சொன்ன கடுவுக்குள்ள முடிச்சு போகிறப்போ விருது நகர விருது நகர் தாயே என்னை நம்பி நிக்கிறீங்களா? எவ்வளவோ மாற்றத்தை கொடுத்துட்டாயா? திருநெல்வேலி கத்தி மொடமால் இருந்து அக்னி கையில பாத்தியா? அதே மனுக்கு அக்னியா குமரி ஆறா பெருகி வந்து நிக்கிறீங்க. இல்லமும் தருமாறி போச்சு, உள்ளமும் தருமாறி போச்சு, பட்டி அத்தனை தத்தளிச்சுட்டு நிக்கிறப்பா. இன்னைக்கு தலை போட முடியாம நீ தலைமொழி போயிருமா? இல்ல தலை தப்புமான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியப்பா. விட்டா இல்லையா? ஏமாந்த போல புலச்சிட்டிய. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலம் சொல்லி நீங்க ஏமாந்து கையிட்டு போட்டு வந்து நிக்கிறேன். இதுக்கு வந்து விட கொடுத்து என்னை மாலை வச்சு பெருகி குடும்பத்து கேட்டு விட்டா இல்லையா? ஒண்ணு கலக்க வேண்டாம். நான் இருக்கிற தகுதிமான இல்ல மீட்டு கொடுக்க வேண்டியது எம்பருப்பு ஆங்கார கருப்பு கொட்டி கொடுத்து அதை பத்தி பயிற்சி செஞ்சாங்க. தடை போறப்பா, தடை போட்டு வீட்டு போகலாம். போதுமா? அப்படி ஒன்னா என்ன மங்கலி, இது கொஞ்சால சிக்கலா இருக்குது, நோவு நொடியமா இருக்குது அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாதாயி? ஒண்ணு பயப்படவானா? இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிறதாயி எல்லாரும் பங்கு முடியாம உன்ற பட்டியும் காப்பாத்தி உன்ற அடியானையும் காப்பாத்தி பேர் வாங்கி கொடுத்தனாயா? ஒண்ணு கலக்க வேண்டாம். அடியானுக்கு ஏதாவது சிக்கலாகி போயிரு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். தாயி நான் இருக்கிறதாயி நோவை நீக்கி நொடியை நீக்கி தேவட்டியில வாழ வச்சு போதுமா? எனக்கு ஏடு சொல்லுவியா மாட்டியா அப்படின்னு இரு மனுஷோட வந்து நின்னையாயா? இருந்தாலும் எங்க பட்டியல எல்லாரும் தங்கண்டா, புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம் தாயி. இன்னைக்கு உள்ள அழுது வெளி சிரிச்சு நிக்கிறிய. நான் எப்படி இந்த கத்தி முனைமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆரப்பரி நீங்க பட்டியல் வந்து நிக்கிறியா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார எல்லாம் கையுட்டு போயிடுச்சே. கையுட்டு போனது அத்தனை நீங்க கை கொண்டது கொடுத்து என் பட்டி வாழ வச்சு கொடு அப்படின்னு ஒரு கேட்டு நிக்கிறியாயா? இன்னும் சில சிக்கலெல்லாம் இருக்குது, அது வெளியே சொல்ல மாட்டேன். இது உனக்கு எனக்கும் தெரியும் வேண்டிய விஷயம். ஏமாந்து உள பொழைச்சிருச்சேன். கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலும் சொல்லி ஏமாந்து இன்னைக்கு நிக்கிறாயே. பயப்பட வேண்டாம் தாயி. இந்த பாத்துக்கருப்ப நானுக்கு தகுதி மலையில படிக்கு படி மீட்டு இந்த ஆங்கர கருப்ப நீ கோட்டையில் உடைய வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பாயா? போதுமா? முதல் ஒரு பாதையை காமிக்கிறாய், அந்த பாதையில் ஒண்ணு நீ போ, நான் வந்து முடிச்சு கொடுத்தேன். போதுமில்ல அடியா, குழப்பத்துக்கு விட கொடுக்க வேண்டிய நேரம் வந்தது. சரி, புரிஞ்சுதா? தீர்ப்பு எப்படி தர நீயே அதிர்ச்சி ஆயிடுவேன். நம்ம பக்கத்தான் ஜாதகமா. சரி, இதே மாதிரி காரியத்தை முடிச்சு கொடுத்த பயப்பட வேண்டாம். சரி, வியாபாரத்து இதே மாதிரி கண்ணு கருத்து மாலையில சளி படியா இருந்தா அதே மாதிரி ஒரு சொத்து உத்தரவு கொடுத்தார். சரி, புரியுதா? புரியலையா? புரியுது. போ வரணும். சரி, கர்நாடகா சித்திர துர்கா. அடியா, குடும்பத்திலும் சிக்கலு, உடம்புலையும் சிக்கலு, தொழிலையும் சிக்கல். இல்லத்துக்குள்ளாரி நிம்மதி இல்லை,
ஒன்னு பொண்ணு ஈட்டி ஈட்டி வாஞ்சு இன்னைக்கு பட்டி அத்தனைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குது. பட்டினா இல்லத்தை சொல்றேன், புரிஞ்சுதா? இந்த இல்லத்துல இருக்கிற சிக்கலாம் வீட்டு கொடுத்து இந்த காரியத்தை முடிச்சு அதை வாழ வச்சு கொடுன்னு கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா? தாயம் பொறுத்தரப்போ தகுதிமான் இல்ல, ஆங்காரம் கருப்ப கூட வந்து நிக்க அடியாளுக்கு மொட்டி கேட்டு போடுறாங்க. உசாரா நிக்க சொல்லு, கட்டப்போவே வெளியே போற போது உடச்சு விடணும்ப்பா, பத்து பணம் மிச்சம் பண்ணி கொடுத்துறேன். சத்தியமாக தகுதி பார்ப்போம். நான் சொன்ன முறையோட வந்து நிக்க தாயி சொன்னது சொன்னதுதான், பயப்பட வேண்டாம் தாயி, கூட வந்தாச்சு. நான் சார்ஜிக்க அம்மாவாசு கடுப்புகள் முடிச்சுக்கிறேன். அடியா சந்தோஷமா, நானும் சந்தோஷமா ஏத்திட்டப்பா. பத்து பணம் நீ மட்டி பால் போல பெருக்கு, பாலான ஜெல்கட்ட கொடுத்து கட்டுவத்துல முகபத்துல வைக்கிறாய. முத காரிய நடத்தியாச்சு, இன்னும் மூணு காரியம் முடி கொடுத்து போ. வரம் தாங்கயம், தாங்கயம் தந்து வந்தா தாங்கயம் தாயே. ஆங்கார கற்பனை அண்டி வந்து நின்னாச்சாயா, தொழில் முறைக்கு உத்தரவு கட்டி நிக்கிதாயா? தொழில் முறைக்கு பட்டிய மாத்த வேண்டாம், உனக்கு பல தடவை சொல்லிட்டேன். தொழில மாத்தலாம், இந்த இடத்த மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிறியாயா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமாயா, ஏகப்பட்ட நட்டமத்து சேர்ந்துரு. கொஞ்சதான் இதே இடத்துல வாழ வச்சு தரனாயா, கொஞ்சம் கண்ணு தருத்துமா அடியா இறங்கன்னு சொல்லு. ஒரு சேட்டை ஒண்ணு இந்த பட்டிக்குள்ள இருக்குதுன்னு உனக்கு முதலே சொன்னேன், புரிஞ்சுதா? அதை எடுத்து என்ற பாதகொள்ள போட்டு அமுத்தி இந்த பட்டியை வாழ வச்சு தர வேண்டியது எவ்வளவு. பயப்பட வேண்டாம், என்ற தீர்த்தத்தை வாங்கி போய் பட்டி அத்தனை தொலைச்சு விடு. என்ன முடிக்க போதுமா? போதுமாலியா தாயே, உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? நான் எப்படி இந்த கத்தி மனமால இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியாக்கு ஆறா பிரிச்சு நீங்க பட்டியில் வந்து நிக்கிறாயா? உங்க பட்டி அத்தனை இருந்து மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி இன்னைக்கு மங்கலையும் கையூட்டு சேதாரமாய் போய் நிக்கலையா? இதுல இருந்து மீட்டு மங்களத்தை காப்பாற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நீங்க கைவசப்படுத்தோம் இல்லையா? தப்பு கணக்கு போடுதாயா? தப்பு கணக்கை சரி பண்ணி சரியான கணக்கை உங்ககிட்ட ஒப்படைக்க போதுமா? இன்னும் சில விஷயமெல்லாம் இருக்குது உடைக்கல, இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இன்னையில இருந்து கூட வந்துருவேன், துணிஞ்சு நடத்து. மூணு அமாவாசைக்குள்ள முடிச்சு கொடுத்தாரு, போதுமா? குளம் மரத்தில் நடக்குது, ஆள கொண்டு வருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிறாயா இல்லையா? இல்லையா, பயப்படாதியப்பா. ஆனா அவன் சூது போட்டு தான் பாக்குறான், நான் காப்பாத்தியா. எந்த விதத்திலையும் இல்லங்கம் இல்லாம உங்க உசரையும் காப்பாத்தி கிட்டைய நாட முடியாது. இந்த பாத்து கருப்படி சக்தி புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம், நீ போய் புழப்பப்பாரு, பயப்படாத. இந்த கருப்பு கூட வந்து நிக்கிறேன், ஏறல நான் எப்படி புடிங்கி திம்பனா அதே மாதிரி புடிங்கி போடுவோம். போவரமா அடியா, என் பட்டியல வந்து இன்னைக்கு பெத்த கண்ணு இன்னைக்கு தட்டளிச்சு நிக்குது. இன்னைக்கு தட்டளிச்ச கண்ணு இன்னைக்கு தரப்போடு கொடுங்கன்னு கேட்டு நிக்குதப்பா இல்லையா? பயப்பட வேண்டாம், இன்னைக்கு சூது நடந்துடுதப்பா. அந்த சூதை இன்னைக்கு கட்ட உடைக்கிறேன், கட்ட உடைச்சு காப்பாத்தி அமாவாசை கழுவு முடிக்கல ஆடி கூப்பிடு காலம் பார்த்து உன் ரங்கத்தை கையில ஒப்படைச்சு முடிச்சு கொடுத்தாரு, போதுமா? தாயி அடியா, ஆங்கார கற்பனை அண்டி வந்து பொறுப்பு ஒப்படைச்சிட்டியா? இந்த பாலத்து கருப்பு சாய்ந்தவ குடும்பம் நான் இருக்கேன்னாயா? ஏன் கவலைப்பட்டு நிக்கிறேன்? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிற்பேன். உங்க பட்டி நீ பால் போல பிறகு பாலாம் எழுந்து கொடுத்து அத்தனை கைப்பற்றி கொடுத்து இதே பட்டியில வாழ வச்சு கொடுக்கறனாயா? உங்க பட்டிக்கு ஒரு சிக்கல் பட்டி பார்த்துட்டாங்க, அந்த சிக்கலை இன்னைக்கு குறைச்சிடுவேன், போதுமா? இதை பிடிச்சிக்கோ அடியா. தாயி நாங்கார கற்பனை அண்டி வந்து அடியானு கொஞ்சம் எல்லாம் சிக்கலா நிக்குது, இதுக்கு விட கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? தாயே அடியாளுக்கு மேல தப்பு இல்லையாயா? நான் தான் சொல்லிட்டு மாத்தியா, அடியாளுக்கு நோவும் இல்ல நொடியும் இல்லையப்பா உனக்கு, புரிஞ்சுதா? மாத்து செலவும் பார்க்க வேண்டாம், இது துர்தேவதை ஒண்ணு அண்டி. இன்னைக்கு அடியாள அலங்கரிச்சு வேண்டி பாக்குதாயா? அடியால இதே வண்டியில தங்க விக்கிற மாட்டு அலங்கரிச்சு இதே வண்டியில தங்கத்தாளா போட்டு தந்துடுறாயா? பயப்பட வேண்டாம்,
நோவுனோடு நீக்கி இதே பட்டியல வாழ வச்சு கொடுக்கறாயா? இது சத்தியமா இந்த அடியா இவா இந்த ரெண்டு கனிய என் அடியா சொன்ன மாதிரி தனி பார்த்து போடு புரிஞ்சுதா? இந்தாதாய் இது ஆத்து ரசம் போட்டு குடிச்சுக்கா. இது நாலாவது சாப்பிட்டு சுத்தி வீசி உனக்கு இருக்கிற நினைப்பு உனக்கே இருக்கிறது இல்லையாப்போ ஒரு சில நேரத்துல புரிஞ்சுதா? என்ன நடக்குது எல்லாத்துல ஆங்காரத்துல அதை இனி பண்ணி போடுறேன் உண்டா இல்லையா? இது எல்லாம் மீட்டு அடியான் நல்லபடியா வாழ வச்சு தொழிலுக்கு அனுப்பிச்சு பத்து பணம் மிச்சம் பண்ணி கொடுத்தர்னாயா போவன் அடியா தாயி பெத்த கண்ணுக்கு எப்படி நல்லது பண்ணும்னா அதே மாதிரி உனக்கு நல்லது பண்ணி கொடுத்துருவனாயா? அதே மாதிரி தொழிலு இப்பொருந்து நீ ஆரம்பிக்கப்பா பத்து பணம் மிச்சப்படி கொடுத்து காரியா குடி சீக்கிரம் கைகூட்டி கொடுத்து பேர் வாங்கி கொடுத்தனாயா விடம்படா தாயி ஆயுஷ்க்கு கொடை வந்து தொழில பெருக்கில் தரப்போ அடியா கருப்பம் கோட்டையில திருவண்ணாமலையா ஒட்டி மகனே நான் எப்படி இந்த கத்தி மொடமேல இருந்து அக்னி கையில நினைக்க பாத்தியா அதே மாதிரி அக்னியா குமரியா ஆறா பெருகி ஒரு காரியத்தில் நினைச்சுட்டு நினைக்கிறியா? அதை கைப்பற்றி கொடுத்தே ஆகணுமா? கொடுத்தே ஆகணுமா? தகுதி பண்ணில் நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்த கை கூடி வந்து நீ கையூட்டு போய் நிக்கிது எல்லாம் மரபுலாம் சொல்லிட்டு புரியுது அப்படியா? இன்னைக்கு கையிட்டு போய் நிக்கிது சவால் போட்டு பாக்குறாங்க அதுல எந்த சிக்கல மூலமா என் கைவசப்படுத்தி என்னை வாழ வச்சு கொடுன்னு கேட்டுக்கோங்கல்லையா? புரிச்சு கொடுத்தப்பா ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இல்லத்துக்குள்ளார கொஞ்சம் தெளிவில்லாத நீங்க இன்ற இல்லத்துக்குள்ளார கொஞ்சம் எல்லாம் தொழில் முறையிலும் சரி ஆதாயத்திலையும் சரி கொஞ்சம் எல்லாம் நடந்தளந்து நிக்கிதாயா அதையும் மீட்டு போடலாம். முதல் நீ என்ன பண்ணி எது பண்ணி சரி இதை முதல் குளிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா? பத்து பணம் மிச்சம் பண்ணி பேர் வாங்கிக்கலாம். முதல் இந்த காரியத்தை நீ கோவப்பட்டுறாத தேடி வந்து முடிச்சு போடலாம் போதுமா? அப்படி ஓ சார்ஜ் போடலாம் தாயே ஆங்கார கருப்பன் அண்டி வந்து இன்னைக்கு தொழில் முறை அத்தனை இன்னைக்கு சின்னாபின்ன பண்ணி போச்சாயா? இன்னைக்கு ஒரு பணம் வர்றதுக்கு பத்து பணம் தெண்டமாகி இன்னைக்கு பட்டி அத்தனையும் தத்தளிச்சிட்டு நின்று இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவியா தவிச்சு வந்து நிக்கிற உண்டா இல்லையா தாயி? இது எல்லாம் நல்லது பண்ணி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறது. அது போக மனைய மாத்தலாமா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறேன். ஒரு மனை வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறேன் அந்த மனைக்கு குடி போலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த மனையில வந்து தூக்கு போட்டு செட் போயிட்டானாயா உண்டாட்டியா? அவன் பொண்டாட்டியா இருக்க முடியாம ஓடி போயிட்டா? நீ அங்க போய் இருக்கிறன்னு சொல்றியா இருந்துக்கிறியா? ஆகாதாயா? அது ஆகாது. அந்த மனை நீ விளங்காது புரிஞ்சுதா? போய் போல அது என்னமோ அவனாச்சு மனக்காரனாச்சு நல்லபடியா வாழ்ந்துக்கிட்டு உனக்கு அது ஒத்து வராது. போய் வேற மனை பாராயா போற வழியிலேயே காமிச்சிருப்போம். எங்கிட்ட வந்துட்டு இல்ல ஊடு போறதுக்குள்ள காமிக்கிறேன் போய் அங்க உட்காந்துக்கா பத்து பணம் மிச்சம் பண்ணி கொடுத்தர்றேன். இது சத்தியமா தப்பிச்சுக்கோ போறோம்போ உனக்கு தாயி உனக்கும் அப்படித்தான் மனை மாத்திர கேட்டுட்டு நிக்கிறியாயா துணிஞ்சு நடத்து உனக்கு மனை மாத்தோன்னு என்ன மனை மாத்துறது ஏது மாத்துறது அப்படின்னு தெரியாத முடிச்சுட்டு நிக்குது. தொழில் செய்யற இடத்துக்கு முன்னாடியே ஒரு வீடு ஒண்ணு நிக்குது அந்த வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறியாயா? அந்த வீட்டுல மட்டுமே ரெண்டு சேதாரம் ஆயிடுச்சுடா ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க. அந்த வீட்டுல போய் இருக்க முடியுமா? மனசுல குழப்பிட்டு வந்து அது தீர்க்காயுசுல போனதாயா வாழ்ந்து போனது புரிஞ்சுதா? அது அபீர் பபீர்னு போகல நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்ந்து போனது அது நிறக்க இருக்கு தகுதியமா புரிஞ்சுதா? அவங்கெல்லாம் தேவாதீனமா போயிட்டாங்க எந்த விதத்துல நம்ம தொந்தரவு பண்ண மாட்டாங்க போய் பொழப்ப பாரு அந்த இடத்துக்கு குடி போலான்னு உத்தரவு போ. ஓரியாட்டா தூரியாட்டா சிக்கலு பத்து பணம் வரமாட்டேங்குது கைக்கு அடங்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து கேட்டுட்டு கருப்பன் இல்லை அப்படின்னு நீங்க அவதூறு பட்டி வேடிக்கை பார்த்துருவாங்க ஐயா அத்தனையும் வீடு கொடுத்து தந்துட்டு இருக்கிற தகிரிமா நெல் இன்னைக்கு என்னைக்குமே சேதாரம் வராதாயி என்னை கையேந்தி நிற்கிறவ இல்லை அப்படின்னா இன்னைக்கு என்னைக்கோ நீ மன்னிச்சு புரிஞ்சுதா? உங்க ஆயுசு முடிச்சு நீ குழியில போறோம்னு சொல்லி எத்தனையோ காரியம் நடந்ததாயா அத்தனை இந்த கருப்பு எடுத்து வீசி இன்னைக்கு அல்லையில போட்டு அலசூடு போட்டு வச்சிருக்கிற தகிரிமா நெல் கூடி சீக்கிரம் நீ மனசுல நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி கண்ணுல காமிக்க கண்ணுல காமிக்க இத்தனை நாளா உடைக்கல இன்னைக்கு உடைக்கிறேன் அது நடத்திட்டு அப்புறம் பேசிக்கலாம் போதுமா? அது வரைக்கும் நீ புலப்பாரு கூட போதுமா? இந்தா
பத்திரம்.